வெறிநோய் பாதிக்கப்பட்ட கறவை மாடுகளில் 8 எச்சரிக்கை அறிகுறிகள். வெறிநோய் என்றால் என்ன? வெறிநோய் என்பது வைரஸ் பாதிப்பினால் ஏற்படும் நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு உயிர்கொல்லி நோயாகும். ஏற்கனவே நோய் தாக்கம் உள்ள நாய்கள் கடிப்பதன் மூலமாகவும் அவற்றின் எச்சில் வழியாகவும் கறவை மாடுகளுக்கும் மனிதர்களுக்கும் இந்நோய் பரவுகிறது. இந்நோயின் அறிகுறிகள் வெளிப்படும் காலம் கடிப்பட்ட இடத்திற்கும் மூளைக்கும் இடையே உள்ள தூரத்தை பொறுத்து அமையும். கடிப்பட்ட கறவை மாட்டிற்கு என்ன முதலுதவி செய்ய வேண்டும்? பொதுவாக நாய் கடித்தவுடன் காயத்தை 10 முதல் 15 நிமிடங்களுக்கு சோப்பும் தண்ணீரும் கொண்டு கழுவ வேண்டும். சோப்பு இல்லாவிட்டால் நீரை பீச்சி கழுவ வேண்டும். ஆல்கஹால் அல்லது பொயுடான் அயோடின் பயன்படுத்தியும் காயத்தை கழுவலாம். வெறிநாய்க்கடி நோய் பரவுவதற்கு முன் அதை தடுக்க தடுப்பு மருந்து எதுவும் உண்டா? ஆம், இந்நோய்க்கு தடுப்பூசி நாய் கடித்த அன்று 7 மற்றும் 21 அல்லது 28வது நாட்களில் அளிக்கப்படுகிறது. கால்நடை மருத்துவரை அணுகி கடிப்பட்ட கறவை மாடுகளுக்கு தகுந்த நேரத்தில் தடுப்பூசி போடுவதன் மூலம் நோய் பரவுவதை தடுத்து இறப்பிலிருந்து பாதுகாக்கலாம். வெறிநாய் கடித்த சினை அல்லது பால் கறக்கும் மாட்டிற்கு தடுப்பூசி இடலாமா? ஆம், வளரும் கருவை தடுப்பு மருந்து பாதிப்பதில்லை. எனவே சினை அல்லது பால் கறக்கும் மாட்டிற்கு தடுப்பூசி இடுவது பாதுகாப்பானதே. வெறிநோய் பாதிக்கப்பட்ட கறவை மாடுகளில் எச்சரிக்கை அறிகுறிகள். பலவிதமான நோய் அறிகுறிகள் காணப்பட்டாலும் நோய் பாதிக்கப்பட்ட மிருகங்களின் வாயில் இருந்து அதிகப்படியாக எச்சில் வடிவது, தண்ணீர் குடிக்காமல் இருப்பது, ஏதேனும் உணவுப் பொருட்களை விழுங்குவதில் சிரமத்தை உணர்வது, வலிப்பு ஏற்படுவது, வெளிச்சத்தை கண்டு பயப்படுவது, வெறி பிடித்த நிலையில் இருப்பது, வழக்கத்துக்கு மாறான குரலில் தொடர்ந்து கத்துவது, அதிகப்படியான சினை பருவ அறிகுறிகள் ஆகியவை வெறிநோய் பாதிக்கப்பட்ட கறவை மாடுகளில் பொதுவாக தோன்றும் அறிகுறிகளாகும். ஆண்டுதோறும் செப்டம்பர் 28 சர்வதேச ரேபிஸ் நோய் தடுப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. வெறிநோய் பற்றிய விழிப்புணர்வு பெறுவோம். வெறிநோயால் கால்நடை இறப்பு இல்லை என்ற இலக்கை அடைவோம். என்றும் கறவை மாடுகளின் நலனில் உங்கள் அமுத சுரபி மாட்டுத் தீவனங்கள்.